தமிழகத்தில் 6,28,69,955 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஜனவரி 20 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அப்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,26,74,446 இருந்தது. பின்னர் தகுதியுடைய வாக்காளர்களை சேர்க்கும் பணி நடைபெற்றது. ஜனவரி 20 முதல் மார்ச் 19 புதிய வாக்காளர்கள் பட்டியலில் இணைந்த பின் 6,28,69,955 என வாக்காளர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அதன்படி 3,09,23,651 பேர் ஆண் வாக்காளர்கள், 3,19,39,112 பேர் பெண் வாக்காளர்கள், 3ஆம் பாலின வாக்காளர்கள் 7,792 பேர். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 10,00,000 பேர் அதிகமாக உள்ளனர். தமிழகத்தில் கடந்த 1 மாத காலத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக உயர்ந்து நேற்று ஒரே நாளில் 1,636 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 633 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 178 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக கோவையில் 147 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கின்றது. இதுவரை தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,71,440 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,023 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் வைரஸ் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் எண்ணிக்கை 8,49,064 அதிகரித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி April 4 முதல் April 6 நள்ளிரவு வரை டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் May 2 மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 18 காசுகள் விலை குறைந்து 92.77 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 19 காசுகள் விலை இறங்கி 86.10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 3 வாரங்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் இருந்த நிலையில் 2வது நாளாக இன்று விலை குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் 1 பீப்பாய் சுமார் 1% சரிந்து 63.41 டாலரில் வர்த்தகமாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் நத்தம் விஸ்வநாதனை ஆதரித்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் பேசுவது எல்லாம் பொய், அவருக்கு பொய்தான் அரசியல் மூலதனம் என்றும், பொய் பேசி பிழைக்கும் ஸ்டாலினுக்கும் உண்மைக்கும் வெகு தூரம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஸ்டாலினுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லாததால் அதிமுக மீதும் என் மீதும் அவதூறு பரப்பி வருகிறார் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இருக்க வேண்டும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியின் போது துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க என்ன செய்தார் என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் உதவிய மைய எண் 1100 அழைத்தால் மக்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்றும், அப்பல்லோ மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி காக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் லட்சுமணன், திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, விக்கிரவாண்டி, புகழேந்தி ஆகியோருக்கு உதயசூரியன் சின்னத்திலும், வானூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னியரசு பானை சின்னத்திலும் வாக்குகள் கேட்டு விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வரும்போது மட்டும் வருகிறவன் அல்ல ஸ்டாலின், மக்கள் பிரச்சினைகள் அனைத்திலும் பங்கெடுக்கிறவன் என்று கூறினார். கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களின் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமென நான் சொன்னதால் தான் முதலமைச்சர் பழனிசாமி தேர்வுகளை ரத்து செய்தார் என்றும், நான் சொல்வதை காப்பி அடிப்பதுதான் பழனிசாமியின் வேலை என்றும் ஸ்டாலின் கூறினார். மற்ற கட்சியினர் 5 வருடத்திற்கு ஒருமுறை கொடுப்பார்கள், நாங்கள் 5 வருடமும் முழுமையாக கொடுப்போம் என்று கூறியபடி மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். மக்களை ஏழையாகவே வைத்திருந்து தேவைப்படும் பொழுது பணம் கொடுத்து ஓட்டு போடுவதற்கு பயன்படுத்திக் கொள்வதாக கூறிய கமல்ஹாசன்,
ஒரு தலைமுறைக்கு நல்ல அரசியல்வாதி என்றால் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டதாகவும் தற்போது அதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக மக்கள் நீதி மய்யம் மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கும்மிடிப்பூண்டியில் தனது பரப்புரையை தொடங்கினார். முன்னதாக கும்மிடிப்பூண்டி டோல்கேட் அருகே விஜயகாந்திற்கு தேமுதிக அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்தவெளி வாகனத்தில் வந்த விஜயகாந்த் கும்மிடிப்பூண்டி பஜார் வரை வலம் வந்தார். வாகனத்தில் நின்றபடியே கூட்டத்தினரை நோக்கி கைகூப்பி வணங்கியும் கட்டை விரலை உயர்த்தி காட்டியும் விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக பாமக வேட்பாளர்களை ஆதரித்து தருமபுரி 4 ரோடு சாலை சந்திப்பில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் தமிழகத்திற்கு வாங்க முடியவில்லை என்றும், ஆனால் மோடி ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை கேட்டு பெற்றுள்ளதாக கூறிய பன்னீர்செல்வம், இன்னும் 6 மாத காலத்தில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பட தொடங்கும் என்றார். ஜல்லிக்கட்டுக்கு தடை வர திமுக காங்கிரஸ் தான் காரணம் என்றும், ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டுமென பிரதமர் மோடியிடம் தெரிவித்த போது உடனே தடையை நீக்க அனுமதி வழங்கினார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாங்கி தருவோம், மாமல்லபுரத்தில் சிற்ப நகரம் அமைப்போம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து அவர் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ரகுபதியை ஆதரித்து திருமயம் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை தேவை என உலக முக்கிய நாடுகள் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியதாகவும், அதற்கு 22 நாடுகள் ஆதரவு தெரிவித்து தீர்மானத்தில் கையெழுத்திட்டதாகவும் தெரிவித்தார். தமிழர்கள் வாழாத நாடுகள் கூட இலங்கைக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றிய போது 8 கோடிக்கு அதிகமாக தமிழர்கள் வாழும் இந்தியாவில் மத்திய அரசு தீர்மானத்தை புறக்கணித்தது துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு அசோக சக்கர சின்னமா நல்ல கோயில் பேர் எந்த ஊர்னா தமிழோட சின்னம்னா சின்னம் வந்து ரிட்டைல சின்னம் சின்னமா அதான் கோயில் சின்னம் இருக்கு அதான் ஐஎஸ் எம்திர உள்ளது அது வந்து மத்திய அரசு இது மாநில அரசுடைய நாகர்கோல சின்னம் தஞ்சாவூர் கோயில் ஆமாம் தஞ்சை கௌரமா மதுரையா அது மதுரை நினைக்கிறேன் கோயில் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் கோயில் அது மயிலா அதான் பெரிய கோவில் சுக்கலாஞ்சால சிவன் கோயில் பக்கத்துல இருக்கு நினைக்கிறேன் தான் இருக்கு கோபுரம் ஸ்ரீவெளிபுத்தூர் 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 கோவில் உடையது தபால் வாக்குகள் இன்று முதல் வீடுகளுக்கே சென்று பெறப்பட உள்ளதாக தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் 7300 பேர் தபால் முறையில் வாக்களிக்க உள்ளதாகவும் வாக்குகளை பெற 70 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழு நாள் ஒன்றுக்கு 15 பேரிடம் தபால் வாக்குகள் பெற உள்ளதாக கூறிய பிரகாஷ், ரகசியம் காக்கப்பட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இனி வரும் நாட்களில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்கள் முழு உடல் கவசத்துடன் சென்று வாக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர தெப்ப உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. அதையொட்டி முதல் நாளான நேற்று மாலை 5 மணி அளவில் கோவிலில் இருந்து உற்சவர்களான சீதா, ராமர், லட்சுமணர், ஆஞ்சநேயர் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து தெப்பத்தில் எழுந்தருளினர். 2ஆம் நாளான இன்று மாலை உற்சவர்களான ஸ்ரீ கிருஷ்ணர், ருக்குமணி ஏழுமலையான் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு 4 மாட வீதிகளின் வழியாக புஷ்பகரணிக்கு சென்று தெப்பத்தில் எழுந்தருள்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக அமமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்பட வேண்டும் என்றும், 2 பெரிய கட்சிகளும் மாறி மாறி இலவசங்களை அறிவித்து மக்களை முட்டாள்களாக வைக்க முயற்சி செய்து வருகின்றனர் என்றும் கூறினார். இலவசங்களை அறிவித்த கட்சிகள் வேலை வாய்ப்புகளை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை என்று கூறிய விஜய பிரபாகரன், அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள இலவசங்களின் பின்னால் நிச்சயம் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று கூறினார். அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் கூட பதவிக்கு வரலாம், ஆனால் திமுகவில் அப்படி இல்லை என்று அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர் விந்தியா பேசியிருக்கிறார். திருச்சி சமயபுரம் அருகே பரப்புரை மேற்கொண்ட அவர், திமுக கட்சியில் பதவி வேண்டுமென்றால் கேஷ் வைத்திருக்க வேண்டும் அல்லது கேஸ் வைத்திருக்க வேண்டும், எதுவும் இல்லை என்றால் திமுகவின் வாரிசாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விமர்சித்து வாக்கு சேகரித்தார். நடவடிக்கை எடுக்க நாங்க ரெடி, புகாரளிக்க நீங்க ரெடியா என உசிலம்பட்டி தொகுதியில் தேர்தல் துறையினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். 6ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் வேட்பாளர்கள் மீது புகார் அளிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் உசிலம்பட்டியின் முக்கிய இடங்களில் தேர்தல் துறையினர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். மயிலாடுதுறை சட்டப்பேரவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அந்த கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை மாநில துணை செயலாளர் காசிராமன் மக்களிடையே வாக்கு சேகரித்தார். நமச்சிவாயபுரம், கொர்க்கை ஆகிய ஊராட்சிகளில் வாக்கு சேகரித்த அவர், காளி கிராமத்திற்கு சென்றபோது அங்கு இயற்கை விவசாயி ஒருவர் நடத்தி வரும் நாட்டு சர்க்கரை தொழிலகத்திற்கு சென்று சர்க்கரை தயாரிப்பு குறித்து தானும் ஆர்வமுடன் கேட்டறிந்தார். பின்னர் 10 மூட்டை நாட்டு சர்க்கரையை அவரிடமிருந்து வாங்கிய வேட்பாளர் காசிராமன் அந்த பகுதி பொதுமக்களுக்கு விநியோகித்து வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் என்பவர் வார சந்தையில் மண் பானையை விலை பேசி வாங்கினார். இதனிடையே சந்தையில் காய்கறி விற்பவருக்கு உதவி செய்து அவரிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மாவடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் பாண்டியராஜனை தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக கூறி திமுக வேட்பாளர் நாசரின் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டுமென அதிமுக சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் மனுவில் திமுக பொதுக்கூட்டத்தில் ஆவடி தொகுதி திமுக வேட்பாளர் நாசர் அதிமுக வேட்பாளரான பாண்டியராஜனை ஒருமையில் பேசியதாகவும், தமிழகத்தில் நீட் தேர்வு வர அமைச்சர் பாண்டியராஜனே காரணம் என ஆதாரமில்லாத தகவல்களை கூறி வருவதாலும் திமுக வேட்பாளர் நாசரின் வேட்பு மனுவை தேர்தல் துறையினர் நிராகரிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் சிவசுப்பிரமணியன் என்பவர் முதியவர்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட செங்குன்றம் பகுதியில் அமமுக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள ஹோட்டலுக்குள் நுழைந்த அவர் தோசைகள் சுட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினார். வேட்பாளரின் இந்த செயல் மக்களின் கவனத்தை பெற்றது. பூந்தமல்லியை அடுத்த குத்தம்பாக்கம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில்
தனியார் நிறுவனம் சார்பில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசூலாகும் பணத்தை வங்கிகளில் செலுத்துவதற்காக 39 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் செல்வது தெரிய வந்தது. பணத்தை எடுத்துச் செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படையினர் அதை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அங்கு வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனையிட்டபோது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 10 லட்சம் ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. இதையும் பழ வியாபாரி ஜனார்த்தனன் என்பவரிடமிருந்து 94 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால் ஆகிய இடங்களில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 40 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் ஒரே நேரத்தில் சிறைப்பிடித்து உள்ளனர். தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்தும் அவர்களை சுட்டுக் கொன்றும் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்தும் இலங்கை கடற்படையினர் அட்டூழியம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 20 மீனவர்களையும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 படகுகளில் சென்ற 14 மீனவர்களையும், காரைக்காலில் இருந்து 1 படகில் சென்ற 6 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித் தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. திருவாரூர் கீழராஜ வீதியிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கீழராஜ வீதிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆசியாவின் மிகப்பெரிய தேரான தியாகராஜ சுவாமி கோவிலின் தேர் 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்டது இதன் சிறப்பம்சமாகும். தேர் திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் குவிந்துள்ளனர். முன்னதாக விநாயகர், சுப்பிரமணியர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தேர்கள் பொதுமக்களால் வடம்பிடித்து இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் ஆழித்தேரினை மாவட்ட ஆட்சியர் சாந்தா வடம்பிடித்து இழுத்து வைத்து தொடங்கி வைத்தார். தபால் வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டுமென்று ஆசிரியர்கள் கூட்டணி கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில செயற்குழு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் நடைபெற்றது. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்கள் அஞ்சல் பெட்டி மூலம் அனுப்பப்படும் தபால் வாக்குகள் முறையாக வாக்கு எண்ணும் இடங்களுக்கு செல்கிறதா என்பதில் சந்தேகம் எழுவதாகவும், எனவே சாதாரண அஞ்சல் பெட்டி மூலம் தபால் வாக்கு அனுப்புவதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு ஆசிரியர் கூட்டணி சார்பில் கடிதம் அனுப்பியுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய ஜெர்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தோள்பட்டையில் ராணுவ சீருடை வண்ணம் இடம்பெற்றுள்ளது. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முத்திரைக்கு மேலே 3 முறை கோப்பையை வென்றதை குறிக்கும் வகையில் 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடு என கூறும் வீடியோ ட்விட்டரில் வெளியிடப்பட்டுள்ளது.